ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சர்வே பண்ணோம் சார். சர்வேல கிடைச்ச என்ன ரிசல்ட் அப்படின்னா, பெரும்பாலும் இரண்டு வகையில் வந்து கட்டுமானம் செய்யப்படுது. சதுரடிக்கு தொகை நிர்ணயம் செய்யப்படுது பண்ணுறாங்க, ஐட்டம் வாரி பண்ணுறாங்க. எது பெஸ்ட்டு? நீங்கள் வந்து இப்போ ஒரு 12 வருஷமாக எது சதுரடி ரேட்டுக்கு பண்ணுறீங்களா இல்லை ஐட்டம் வாரி பண்ணுறீங்களா சார்? ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் சார் பண்ணுறேன். என்ன ரேஞ்சு ரேஞ்சு சார் ஸ்கொயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைய காலகட்டத்தில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டோட்டல் கான்ட்ராக்ட் எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா 1900 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு டோட்டல் எல்லாமே சேர்த்து இன்க்ளூடிங் எல்லா இதுவும் மெட்டீரியல்ஸ். இதிலே இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணும், டோட்டல் லேபர் கான்ட்ராக்ட். அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 700 லேபர் மட்டும் நீங்கள் மெட்டீரியல் வாங்குவீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சர்வே பண்ணோம், அந்த சர்வேல கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களை மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பொறியாளர் அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு 1800-1900 கோட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை மாதிரியே ஒரு படித்த பொறியாளர் 1300-1400 கூட பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. இந்த அளவு வந்து வித்தியாசங்கள் இருக்குமா ஒரு பொறியாளருக்கிடையே? இது எதனால் ஏற்படுது, என்ன காரணம்? அவங்களோட அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ரேட்டை பார்க்கணும். அவங்க எந்தெந்த மெட்டீரியலில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து எம்சாண்டு யூஸ் பண்ணுறது விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் அந்த பொறியாளர் என்ன பண்ணுறாங்கன்னா எம்சாண்ட் மணல் அந்த மெட்டீரியல் மணலை மட்டும் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. மணல் வந்து வீட்டுக்காரர் வந்து சப்ளை பண்ணுவாங்க, அது எந்த மணல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க வராங்க. அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குரிய காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிடுறாங்க. அவங்களோட அக்ரிமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க கொடுக்குற ரேட்டோட இது தெரியும். அந்த 1000 மாறும் மாறும் மெட்டீரியல் அவங்க வந்து 1300 ரூபான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கை ரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஃப்ளோரிங் இருக்காது, ஃப்ளோரிங் காஸ்ட்டு இதாயிரும். நாங்கள் சொல்கிறது A to Z எல்லாமே அந்த 1900 எல்லாமே வந்துடும். ஓகே, இது வந்து கிளைண்ட்டை நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்களா? கிளைண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துறீங்க. அக்ரிமெண்ட்டில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமா, செகண்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணுறோமா. செகண்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்டீல் செகண்டரி ஸ்டீல் இருக்கு. அந்த ப்ரைமரி ஸ்டீல் யூஸ் பண்ணால் ஒரு காஸ்ட்டு, செகண்டரி ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது அது ஒரு காஸ்ட்டு. அது பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து வித்தியாசம் வரும். அந்த அக்ரிமெண்ட்லேயே நாங்கள் ப்ரைமரி ஸ்டீலாக செகண்டரி ஸ்டீலான்னு நோட் பண்ணிடுவோம். அதை கிளைண்ட் ஒத்துக்கிட்டாங்க மட்டும்தான் அந்த ரேட் வந்து வித்தியாசம். அதை நீங்கள் மெட்டீரியலில் அந்த அக்ரிமெண்ட்டையும் பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த வித்தியாசம் வரும். ஆனால் நான் சாதாரணமாக 1300 ரூபா செய்கிறதும் 1900 ரூபா செய்கிறதும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறியாளர்கள் பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. ஒரு சின்ன ஒர்க்குனா கூட இன்ஜினியர் போய் கன்சல்ட் பண்ணணுங்கிற விழிப்புணர்வு இருக்குது. இன்றைக்கி உங்களை மாதிரி படித்த பொறியாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வேலை பார்க்கணுமா, அவங்க எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு? ஆர்கிடெக்டுக்கு சம் பர்சன்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது நல்லது. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கிடெக்ட் பண்ணும்போது நிறைய இடம் வேஸ்டேஜ் ஆகிறத தவிர்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட லுக் அப்பியரன்ஸும் நல்லா கிடைக்கும். அவங்கள இப்போ டிபெண்ட் பண்ணி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இது கிடைக்கும். டைரெக்டாக வெறும் சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் பண்ணுறது பதிலாக ஆர்கிடெக்டையும் ஓரியன்ட் பண்ணி பண்ணும்போது நல்லா. 12 வருஷத்தில் எவ்வளோ பில்டிங்ஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள்? நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பில்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன எஸ்டிமேட், அதிக எஸ்டிமேட் எவ்வளோ இல்லை கம்மியான எஸ்டிமேட் எவ்வளோ பண்ணியிருக்கு? அதிகபட்சம் 2 crores பண்ணியிருக்கீங்க. இவங்க ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதில்? ஆ, யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே சார், இவங்க சர்வேல் கிடச்சி இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இன்ஜினியர் கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு சிவிலில். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பெரம்பலூர் அரியூர் மாவட்டங்களில் வந்து ஒரு 100 பில்டிங் நம்ம சர்வே பண்ணதில் ஒரு 60 பில்டிங்கில் பார்த்திங்கன்னா இன்ஜினியர் கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நம்மளை உங்களெல்லாம் ரெஃபர் பண்ணுறப்போ நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் இருக்குது. ஆனால் பெரும்பாலான பொறியாளர்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு நிறைய ஏற்படுதுங்கிறாங்க. ஒரு கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம வெளிப்படையாக நம்ம வந்து சொல்லணும், இது என்னமோ பண்ண போகிறோம், இது பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ காஸ்ட் வேரியேஷன் வரும், இதை நம்ம பண்ணணும்னா இவ்வளோ காஸ்ட் குறையும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லணும். நம்ம அதை சொல்லாமல் நம்ம படி ஒரு இது பண்ணும்போது ஒரு 10 lakhsக்கு அவங்க எஸ்டிமேட் போட்டுட்டு 12 lakh நம்ம கொண்டு போய் விடும்போது அவங்களுக்கு வந்து பண பற்றாக்குறை ஏற்படும். அதனால தான் கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியருக்கும் வந்து பிரச்சனை வர்றதே. ஓகே, இதை நீங்கள் வெளிப்படையாக அவங்கள்ட்ட பேசிக்கிறீங்க? என்ன ஸ்டேஜ், எத்தனை ஸ்டேஜில் நீங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு பேமெண்ட் கிளியர் ஆகுது? 5 stages. 5 stages பேசிக்கிறேன். ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட் ஒரு பில்டிங் ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வேலை நடக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட உறவினர்கள் உற்ற சொந்தக்காரங்கள்லாம் வெவ்வேறு ஐடியாஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டுக்கும் மிக்சர் டேட்டிங் ஏற்படுறதா, அந்த நேரத்தில் உங்களுடைய தன்மை எப்படி இருக்கும், எப்படி அணுகிறீங்க? நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே அந்த அக்ரிமெண்ட் பேஸ்லேயே எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம சொல்லிடுறதுனால இதில் வந்து மாற்றங்கள் ஏற்படணும்னா நாங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு சொல்லிடுறோம். அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் இதுங்கிறது நாங்கள் வெளிப்படையாக சொல்லிடுறோம். சொல்லிடுறீங்க. அதனால் அவங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்டை அவங்கள்ட்ட காட்டுறாங்க.
யார் அவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, யார் என்ன இந்த மாதிரி செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட காட்டும்போது அப்போ இதுக்குரிய இது வந்து வேரியேஷன் வரதா செய்யுங்கிற அவங்க வெளிப்படைய சொல்லிடுறாங்க. அதனால நமக்கு அந்த மாதிரி வர்றதில்லை. இந்த 50 பில்டிங்கில் உங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் வந்து மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கு. ஒரே கிளைண்ட் தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு எல்லா தரப்பு மக்களும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார். இந்த வாஸ்து கட்டுமானத்திற்கு அவசியமானதா? இது உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டை பாதிக்குதா? நீங்கள் ஒரு ஐடியாவில் பண்ணலாம்னு நினைப்பீங்க இந்த பில்டிங்கை, ஆனால் வாஸ்துனா 10x10 தான் ரூம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்துடும். இது உங்களை பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டை நம்ம கம்பேர் பண்ணி போகும்போது அது பாதிக்க தான் செய்யுது வாஸ்துங்கிறது. ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்துங்கிறத ஒரு அளவுக்கு தான் இது பண்ணுறாங்க. நாங்கள் ஆர்கிடெக்டை ஓரியன்ட் பண்ணி போகிறதுனால அது வந்து வாஸ்து பாதிக்கிறது, அந்த வாஸ்து வந்து எங்களோட இதை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யுது. செய்யுது. அதை நீங்கள் எப்படி கிளைண்ட்டுக்காக அதை நம்ம வந்து அவங்களுக்கு விளக்கமாக சொல்லும்போது சரி ரைட்டுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, இது பண்ணிக்க. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் இருந்துச்சு, அதனால் அவங்களுக்கு வந்து பண்ண முடிஞ்சது அந்த வாஸ்தை கரெக்டாக ஒரு கொண்டு வரணும். இன்னைக்கு இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரை கிரவுண்டு ஒரு கிரவுண்டு தான் இடமே இருக்கிறது. அதில் நம்ம இந்த இடத்துல இதுதான் இருக்கணும்னு பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் பாதிச்சு வாஸ்துவெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து மண்ணின் தன்மைகள் ஒவ்வொரு இடங்களுக்கு தன்மைகள் மாறுது. இப்போ ஜெயங்கொண்டம் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான சாயில் இருக்குது? இதில் நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணி தான் பில்டிங்ஸ் ஃபவுண்டேஷன் போடுறீங்களா? எந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் பயன்படுத்தப்படுது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சில்கி சாண்டு அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹார்டான சாயிலாக தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து மேஜரான பில்டிங் மட்டும்தான் நாங்கள் வந்து சாயில் டெஸ்ட்டுக்கு இது பண்ணுறோம். எடுத்துக்கிறீங்க? இது வந்து லூஸ் சாயில் கிடையாது. கிடையாது. என்ன சாயில் சார் இங்கே? இந்த கிராவல் மிக்ஸ் ஆகி வர மாதிரி, கிராவலே இருக்கட்டும் ஹார்ட் சமீப காலத்தில் நமக்கு கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பில்டிங்ஸ் எல்லாம் காரைக்குடி சைடெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் சமீப காலமாக பொறியாளர்கள் கட்டக்கூடிய கட்டடங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்தில் கிராக் வருது, லீக்கேஜ் வருது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுது. இது மெட்டீரியல்ஸ் ப்ராப்ளமா அல்லது இன்ஜினியர்கிட்ட அந்தளவு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மெட்டீரியல் தான் மெயினாக ப்ராப்ளம். இன்னொன்று டைமிங் வந்து கொடுக்கறது இல்லை. ஒன்று ஒன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் கட்டினா 6 மாதம் குறைந்தபட்சம் டைம் வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சடனாக பண்ணணுங்கிறதுனால அதுக்குரிய செட்டிங்ஸ் டைம் நம்ம கொடுக்கறது இல்லை. அதனால் இதை எப்படி நீங்கள் ரெட்டிஃபை பண்ணுறீங்க? இது நாங்கள் வந்து டியூரேஷன் நம்ம கொடுத்து 6 மாதம் டியூரேஷன் மினிமம் கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். நம்ம டைம் இருக்கிறதுனால அது அதுக்கும் உரிய க்யூரிங் டைமு அது டைம் நம்ம கொடுக்கறதுனால இது பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் தான் நமக்கு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா குயிக் செட்டிங்ஸாக வந்துடுது. அந்த அளவுக்கு க்யூரிங்கும் நம்ம வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது. க்யூரிங் தான் மெயினாக. ஓகே சார். இப்போ நம்ம நான் டெக்னிக்கல் சைட்லேருந்து ஒரு கொஸ்டின் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பில்டிங்ஸ் பண்ணுறோம், இருந்துகிட்டே இருக்கேன், நான் டெக்னிக்கல் சைடு நாங்கள் பில்டிங்ஸ் பண்ணுறோம், இன்ஜினியருங்கிறோம், பேப்பர் ஒர்க் மட்டும்தான், அவங்க டிராயிங் வரைகிறாங்க, எஸ்டிமெண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் ஃபீல்டில் இருந்து நாங்கள் தான் பார்க்குறோம், எங்களுக்கு தான் அதோடய இதே தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. இதை பற்றி உங்களுடைய ஆன்சர்னா? அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பேப்பரில் கொடுக்குறது தான் அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. நாங்கள் கைட்லைன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால சரியான படியில் ஒர்க் பண்ண முடியும். அவங்களா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜர் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டெக்னிக்கல்கிட்ட வாய்ஸுங்கிறப்போ மெட்டீரியல் சைடில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிறது டெக்னிக்கலாக தெரியுது அவங்களுக்கு, எப்படி நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அது அவ்வளோ தெரியறதில்ல. மெட்டீரியல் வைஸ் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியறதில்லை. ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 3000 சிவில் இன்ஜினியர் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு ஆகிறாங்க சிவிலில் அப்படின்னு இருக்காங்க. ஜெயங்கொண்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கணக்கு பண்ணோம், ஒரு 22 பேர் இருந்தாங்க, இன்றைக்கி 60 பேருக்கு மேலே இங்கே பொறியாளர் வந்திருக்காங்க. ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்குது அந்த தொழிலில், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆரோக்கியமான போட்டி தான் இருக்குது. உங்களுடைய இலக்கு அடைஞ்சிருக்கீங்களா? என்ன கோல் பண்ணணும்னு நினச்சிங்க இந்த ஃபீல்டுக்கு என்ட்ரு ஆகிறப்போ, சார்ட்டை ஒர்க் பண்ணப்போலாம் என்ன ஃபீல் நினச்சிங்க, அந்த இலக்கு அடைஞ்சிருக்கீங்களா? அடைஞ்சிருக்கீங்க. என்ன ஃபியூச்சர் பிளானிங் உங்களுக்கு? ஃபியூச்சர் பிளானிங் நல்ல, இப்போ இருக்கிற பேரோட நல்ல பேர் வாங்கணும், அதிகமாக ஆசைப்படாமல் நார்மலாக நமக்கு என்ன இது பண்ணணுமோ பண்ணணும். ஓகே சார். இப்போ இளைய தலைமுறைக்கு உங்களோட அட்வைஸ் என்ன, இந்த துறையில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன தகுதி இருந்தால் இந்த துறையில் வெற்றி பெற முடியும்? இந்த துறையில் வரணும்னு முடிவு பண்ணுறவங்க எந்த இதில் பண்ண வர போகிறாங்க, எந்த ஃபீல்டில் வர போகிறாங்க, பில்டிங்ஸ் இப்போ சிவிலுங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய இது மாசான இது, அதில் பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் மாதிரி இது, அந்த பலாப்பழத்தில் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தோம்னா எப்படா சாப்பிட்றதுன்னு தோணும், அதை ஸ்லைஸ் பண்ணி உள்ளேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சாப்பிட முடியும்.
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சிவில் ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது வந்து அவங்க எதில் போக போகிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வெளியிலேருந்து வர்றது கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த துறையில் இருக்கிறவங்க அனுபவம் வாய்ந்தவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கணும். டைரெக்டாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாமே இப்படின்னு டெக்னாலஜியாக இருக்காங்க, டெக்னாலஜி ஃபீல்டுஸ்னால் நல்லா இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நாலேஜ் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. வந்தவுடனே இங்கே ஃபீல்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே வந்து பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் நிறையா இருக்குது. அதனால் இந்த ஃபீல்டு வந்து அவங்க வெறுக்கிற மாதிரி ஆகுது. அதனால் காலேஜ் படிக்கும்போது இந்த நம்ம பில்டிங் ஒர்க் தான் போகிறோம்னா பில்டிங்ஸ் இந்த லீவ் நாளில் கொஞ்சம் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே சார், இப்போ ஃபைனல் க்வெஸ்சன், உங்கள் சன் பில்டர்ஸில் வந்து ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், ஏன் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும்னு கோல்டன் வடா ரெண்டே வேலை என்ன சொல்லுவீங்க, என்ன பெனிஃபிட் ஒரு கிளைண்ட்டுக்கு? கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்காகவும் நாங்கள் இது பண்ணித்தரோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரும் நல்லா ஒரு ஃபினிஷாக நல்லா பண்ணித்தரோம், குவாலிட்டியாக பண்ணித்தரோம். ஓகே சார், உங்கள் பேர் சொல்லிங்க, கம்பெனி பேர் சொல்லி, அட்ரஸ் சொல்லி, கான்டாக்ட் நம்பர் சொல்லிங்க. நேம் இன்ஜினியர் கே குமரேசன், சன் பில்டர்ஸ், 22E கும்பகோணம் ரோட், ஜெயங்கொண்டம், 9842537360. சார் கிளைண்ட்டு இவங்க தானே, இவங்க ரெண்டு கிளைண்ட் தானே, அப்படியே ரெண்டு பேரும் உட்காருங்க, சும்மா அப்படியே உட்காருங்க சார். அப்படியே இந்த சேர் இப்படி போட்டுக்கங்களேன், நீங்கள் மைக்கு போட்டுக்கோங்க, நீங்கள் இப்படி உட்காந்துருங்க சார், நீங்கள் அப்படி சேர்ந்து உட்காருங்க, அப்படியே இல்லை இல்லை வேணாம், இல்லை நீ உட்காருங்க, சும்மா இல்லை உட்காட்டும், இல்லை நீ உட்காருங்க, அவர் பேசுவார், நீ உட்காருங்க, சும்மா உட்காருங்க, நீ உட்காருங்க, ரெண்டு கார்டு கொடுங்க சார், ரெண்டு கார்டு வச்சுருங்க, ரெண்டு கார்டு சும்மா அவர் கிளைண்ட் இன்ஜினியர் பண்ணி. ஓகே சார், இப்போ சன் பில்டர்ஸ் குமரேசன் சாரை எப்படி செலக்ட் பண்ணீங்க, எவ்வளவோ இன்ஜினியர் இருக்காங்க, ஒரு 60 இன்ஜினியர் இங்கே இருக்கிறாங்க, இவரை செலக்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன்? உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லிங்க. என் பேர் கார்த்திகேயன், நான் ஜெயகுண்டம் தான். அண்ணனை பற்றி சொல்லணும்னா இது ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அவருக்கு நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் சொல்லணும்னா இது வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் படிக்கட்டு, இது வந்து செகண்ட் இது தேர்ட் ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம். ரியல் எஸ்டேட்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா அங்கே லேட் ஒன்று போட்டு கொடுத்தது அண்ணன் தான் போட்டு கொடுத்தாரு. சரி, அந்த இதில் இதுவரை டிடிசிபி அப்ரூவ் வாங்கியிருக்கோம் அந்த லேவுட்டுக்கு. ஸோ அவங்க வந்து அளந்து பார்க்குறப்ப மற்ற எந்த பிரச்சனையும் இதுவரையே வரல, வாஸ்துப்படியும் சரி இவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு கொடுத்துருக்க, நாங்கள் கொடுத்துருக்க மூணாவது ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லணுன்னா வந்து கிளைண்ட்டை பற்றி ஓரளவுக்கு அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கிறத ஃபஸ்ட்டு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து என்ன ஏதுன்னு யோசிப்பார். எதாக இருந்தாலும் நமக்கு டக்குன்னு போட்டு சொல்லுவார், ஃபோன் அடித்து ஜல்லி வருது மண் வருது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படின்ட்டுவார். அது எல்லாமே என்ன ஆக்சுவலி என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன நடக்கும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்க்குறோங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மேப்புக்கு ஒன்றுக்கு நிறைய வேரியஸ் மேப் நம்மள்கிட்ட காட்டிடுவார், இதுதான் இப்படி தான் இருக்கும் பிளான், இந்த மாதிரி தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எந்த நேரத்தில் நம்மளுக்கு டவுட் வந்தாலும் இல்லை என்ன கிளாரிஃபிகேஷன் கேட்டாலும் தலைக்காமல் சொல்லுவார். நாங்கள் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ரிலேஷனில் சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள், வாஸ்து பிரச்சனை இப்படி வந்து இது ஓவர் நைட்டில் நாங்கள் இந்த இடத்த முடிவு பண்ணல, இந்த பிளான் இப்போ நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறத. இது ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனக்குள்ளனை ரெடி பண்ண அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ், அதுக்கெல்லாம் தலைக்காமல் நின்று ரொம்ப பொறுமையாக கேஷுவலாக எல்லாத்தையும் சிரித்த மினிக்கே வந்து பேசி கிளைண்ட்டை எப்படி கவர் பண்ணுங்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன் அவர் எதை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளைண்ட்டு இம்பார்ட்டன்ஸ், அதாவது அவங்க என்ன பேசிக் எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு இதில் எவ்வளோ சேவ் பண்ணி கொடுக்க முடியும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ப்ளஸ்ன்னு சொன்னால் அவருக்கு அது நாங்கள் மூணாவது ப்ராஜெக்ட் கொடுக்கலையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது என்னென்னா இவரோட இது வந்து எனக்கு இன்றைக்கி இல்லை, எனக்கு ஓவரால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே அண்ணனை கொஞ்சம் நல்ல பழக்கம், அண்ணனோட ஃப்ரெண்டு தான், அதுலேயும் பழக்கம், அதனால தான் நான் வேறு எந்த இன்ஜினியர்ட்டையும் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணதில்லை. இன்ஜினியரிங் ஒர்க்னா இவர்கிட்ட தான் வருவோம், பேசிக்காக இங்கே தான் வர்றது. ஓகே சார், இப்போ கட்டுமானம்னாலே பார்த்திங்க அப்படின்னா வந்து மணலை கொண்டு தான் பண்ணுவாங்க, இப்போ வந்து எதிர்பாராத சூழ்நிலை அல்லது தேவைகளை கருத்து எம்சாண்டலுக்கு வந்திருக்கிறாங்க, எம்சாண்டலை பற்றி பொறியாளர் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு, அதில் பற்றியான உங்களுக்கு நான் ஐடியா எப்படி இருக்குது? நல்ல கேள்வி தான். ஆக்சுவலி என்னென்னா மணல் வச்சு வீடு கட்டுறதா தான் ஃபஸ்ட்டு பிளானே நாங்கள் போட்டோம், அதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் எம்சாண்டை பற்றி அண்ணனை ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட சொன்னார், எம்சாண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொன்னப்போ இல்லைண்ணா இது அந்த அளவு கட்டுமானம் கரெக்டாக நிற்குமானு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, என் போலீஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவர் தான்.
ரெண்டாவது எம் சாண்டை பற்றி எங்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, எம் சாண்டில் ஒரு 4 வெரைட்டி இருக்குங்கிறதே இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ இதில் வந்து என்னென்ன பேஸ் இருக்குது, எம் சாண்ட் எப்படி இருக்கணும், அந்த குவாலிட்டி எப்படி, ஸோ இந்த இது அளவீடுகள், அந்த தரம் எல்லாமே அவர் தான் ஒன்று ஒன்றையும் காட்டி. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், அந்த இடத்துல ஒரு பாட்டிலில் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு பாருங்க. ஏற்கனவே வந்த குவாலிட்டியை வந்து செக் பண்ணி இங்கே வந்து கரண், அதாவது விசிபிள் இல்லாமல் வந்து அன்விசிபிளாக நம்ம பேசுறது வேற, பட் ஆனால் வந்து கண் கையோட இந்த சாண்டு இவ்வளோ இவ்வளோ வந்து டஸ்ட் இருக்குது, இவ்வளோக்குள்ளார இவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, இது வந்து கட்டுமானத்துக்கு ஏற்றது, இது இல்லை. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்மள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவார். அது ஒரு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் என்னென்னா, எனக்கு இங்கே கொடுக்கலன்னா கூட வேற இன்ஜினியர்ஸ் பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, எனக்கு ஒரு சில இன்ஜினியர்ஸ்ட்ட பழக்கம் உண்டு, ஆனாலும் வந்து எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் யார்ட்டையும் வரல. பட் அண்ணனை பற்றி நான் வந்து ஃபஸ்ட் டைம் போனதுலேருந்தே எனக்கு அப்சர்வ் பண்ணி, முக்கியமாக என்னோட தேவை என்னவோ அது நாங்கள் கேட்குற குறிஸ்லாம் ரொம்ப கஷ்டம், அது என் ஃபேமிலி ஓரியன்டாக போனாலே உங்களுக்கு தலையை பிச்சுக்கு விட்ருவாங்க. ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கட்டிப்பாக கட்டுறது வந்து ரொம்ப சிரமம், ஆனால் அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. ஓகே, நீங்கள் மட்டும் ரெண்டே வார்த்தை தான், இப்போ நண்பருங்கிறதுனால வீடு கொடுக்குறீங்களா, இல்லை வந்து ஒரு நல்ல இன்ஜினியருங்கிறதுனால ஒர்க்கு கொடுக்குறீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது, நான் கூட ரெண்டு பேரும், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம். படிச்சிருக்கும் போது கிட்டத்தட்ட அவர் பில்டிங் கட்டும் போதெல்லாம் நான் கூட போய் நிறைய வாட்டி போய் பார்த்துருக்கேன். இந்த 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் அவர் பில்டிங் கட்டுற உடையார்பாளையம் எல்லா இடத்துக்கும் நான் போய் பார்த்துருக்கேன். அவருடைய தன்மை எனக்கு பிடிக்கும், எந்த இடத்துலையுமே வந்து நேர்மையாக இருப்பார், அந்த நேர்மை தான் அவரை வந்து இந்த அளவுக்கு உயர்த்து வைக்குது. அப்போ உலக அவருடைய தொழில் திறமைக்கு தான் அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாதுங்க. அவருடைய தொழில் திறமை, அவர் எந்த பில்டிங் எங்கே எடுத்து போனாலும் அங்கே நேர்மையாக இருப்பாப்பில், அந்த இடத்தையும் வந்து அவங்க வீட்டுக்காரங்களுக்கு தேவையானது செஞ்சுருக்காரு. நிறைய பில்டிங் நான் போயிருக்கேன், உடையார்பாளையம், வானதிரை மட்டம், இங்கே எல்லா பில்டிங்கும் போயிருக்கும் போது அவர் கூட போயிருக்கேன் நான். அவர் சிஸ்டத்தை அடுத்தால் ஓப்பன் பண்ணால் அது நான் மட்டும்தான், அடுத்த வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது, அவர் சிஸ்டத்தையே ஓப்பன் பண்ண நான் தான். அப்படி உட்காந்துப்பாங்க. உங்கள் பேர்? என் பேர் ஆ மகேந்திரன். அப்புறம் உங்கள் பேர் சொல்லி? என் பேர் கார்த்திகேயன் சார். அப்படிங்கும்போது வீடு கட்டும் போது நம்ம கட்டணும் முடிவு பண்ணும்போது நண்பரை வச்சு தான் வீடு கட்டணும்னு ஒரு முடிவுலேயே இருந்தேன் அப்பேருந்து. அது இப்போ வந்துச்சு அமைப்பு, அதனால நண்பர்கிட்ட கொடுத்தேன். ஓகே சார், தேங்க்யூ. மற்ற எதுவும் கிடையாது.